வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் பிரகாஷ் பேசுகிறேன். மோட்டிவேஷன் நியூஸ் சேனல், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆகிடுச்சு, கொஞ்சம் கேப் ஒழிஞ்சு போச்சுன்னு தான் சொல்லலாம். ஆனால் இப்போ நான் பேச வேண்டிய தருணம் வந்துவிட்டது என்ற ஒரு இது வந்ததுக்கப்புறம் நான் பேசாமல் இருக்க முடியாது. இன்றைய சுவாரஸ்யமான மற்றும் ஜாகிரதையாக இருக்க வேண்டிய டாபிக் கோவிட் வேவ். என்னடா இன்னொரு வேவா அப்படின்னா, உலகம் எதிர்நோக்கி இருக்கும் சவால்களில் மிக முக்கியமான சவால் இந்த கோவிட். இது நம்ம கடந்த 2-3 வருடங்களாக சந்தித்து கொண்டிருந்தோம். நிறைய பாதிப்புகள் இருந்தன. இப்பொழுது சைனா ரூபத்தில் மறுபடியும் விஸ்வரூபம் எடுத்துக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவின் சாரம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸை கண்டிப்பாக பதிவு செய்யும். அப்படி என்ன தான் பண்ணிகிட்ருக்காங்க இப்போது சைனா அப்படின்னு பார்த்தா, ஃப்ளாஷ்பேக் டு 2019, 2019 என்ன நடந்தது? நவம்பர் 2019 சேட்டலைட் மூலமாக பலவிதமான சைனாவில் பலவிதமான தீப்பந்தங்கள் எரிந்து கொண்டு இருந்ததாக முதலில் செய்தி வட்டாரங்கள் தெரிவித்தன. அதுக்கப்புறம் அப்படியே ஒன்றுமே சத்தம் இல்லாமல் ஒரு 2-3 மாதங்கள் கழிந்தன. சடனாக ஃபெப்ரவரியில் திருப்பியும் பயங்கர வேவ் வர ஆரம்பிச்சிடுச்சு. நிறைய பேருக்கு இன்ஃபெக்ஷன்னா யாருக்கும் ஒன்றும் புரியல என்ன நடக்குதுன்னு. முதல் முறை உலகமே சந்தித்து கொண்டிருந்த முதல் முறை அது. அதுக்குள்ளே எல்லா விஷயமும் கைமீறி போய் லாக்டவுன் ஹெவியாக போட வேண்டிய ஒரு தருணத்தில் உலகமே இருந்தது. இந்தியா மட்டும் அதுக்கு விதிவிலக்கா என்ன? அதனால் அது ஒரு ஜஸ்ட் ஒரு ஹிஸ்ட்ரி தான். இப்போது என்ன நடக்குது அப்படின்னா, சிமிலர் கைண்ட். போன முறை ஆரம்பித்த விஷயம் நவம்பரில், இந்த முறை ஆரம்பித்திருப்பது டிசம்பரில். ஆனால் போன முறைக்கும் இந்த முறைக்கும் ரொம்ப நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு சொல்லலாம். அது எப்படி அப்படின்னு பார்த்தா, ஒரு டெஸ்ட் மேட்ச் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல ஒரு டீம் எந்த மாதிரி ஆடுகளம் இருக்குது அப்படிங்கிறத கணித்து ஒரு விதமாக டிசைட் பண்ணி வின் பண்ணுற டீம் பேட்டிங்காக பவுலிங்கான்னு எடுப்பாங்க. இரண்டாவது இன்னிங்ஸ் வரும்போது அந்த சீனே வேறு மாதிரி இருக்கும். முதல் இன்னிங்ஸில் 500 அடித்த அதே டீம் இரண்டாவது இன்னிங்ஸில் 120க்கு ஆல் அவுட் ஆகிவிடும். அந்த மாதிரி அதே மாதிரி முதல் இன்னிங்ஸில் 120க்கு ஆல் அவுட் ஆனது இரண்டாவது இன்னிங்ஸில் 530 கூட அடித்து மேட்சையே ஜெயித்துவிடும். அந்த தருணத்தில் தான் இந்தியா இருக்கிறது. முதல் முறை 2019 வந்தபோது அனுபவமற்ற ஒரு உலகத்தில் அனுபவமற்ற ஒரு இந்தியாவாக திகழ்ந்தது நம்மளுடைய நிலைமை. ஆனால் இப்போ இருக்கிறது சீன் மாறிடுச்சு, களம் மாறிவிட்டது, ஆடுகளம் மாறியது. அதனால் இப்போ நமக்கு அட்வான்டேஜ் இந்தியா அப்படின்னு தான் சொல்லலாம். கடந்த 2-3 வருடங்களாக பார்த்தால் நமக்கு என்ன நடந்திருக்குன்னா, இந்தியா நம்மளுடைய இந்த நிலைமையை புரிந்து கொண்டு அந்த புரிதலின் பேரில் நம்முடைய இந்திய மருத்துவம் நன்றாக வேலை செய்து பலவிதமான சொல்யூஷன்ஸ் வேக்சின் என்ற பெயரில் கொடுத்தது. உலகத்திற்கே சப்ளை செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருந்த அந்த நிலைமையில் இப்பொழுது வந்திருக்கும் இந்த நிலைமை பெரிய கஷ்டம்னு சொல்ல முடியாது. இப்போ கூட பேச்சுக்கள் அடிபடுகின்றன. என்ன தான் கோவிடுடைய அந்த பயமுறுத்தல்கள் இருந்தாலும் நம்ம இந்தியா சுதாரித்து விட்டோம் அப்படிங்கிறது தான் நிசர்தமான உண்மைன்னு சொல்லலாம். என்ன எதனால் அப்படின்னு பார்த்தா, இந்தியா நம்ம சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியாக இருக்கட்டும், பாரத் பயோடெக்காக இருக்கட்டும், மற்றும் பல கம்பெனிஸ் பலவிதமான கோவிஷீல்டு, கோவிவேக்ஸ், கோவேக்சின் போன்ற பல வேக்சின்ஸையும் கொண்டு வந்தார்கள். அதற்கு பிறகு பூஸ்டர் ஷாட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துகிட்ருக்கோம். நமக்கு நல்ல விதமான ரெசிஸ்டன்ஸ் இருக்கின்றது. நம்மளுடைய இது என்னென்னா, அந்த பாசிட்டிவாக பார்க்கும்பொழுது நம்ம நம்மளுடைய இதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஆனால் ஜாகிரதை உணர்ச்சி தேவை. அதுக்காக தான் இப்போது இந்தியன் கவர்மெண்ட் கூட என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மோடி தலைமையில் 2-3 நாட்கள் முன்பு ஒரு மீட்டிங் நடந்தது. அதில் கரெக்டாக அட்வைஸ் பண்ணிட்டாங்க. எல்லாருமே கூட்டமுள்ள இடங்களில் மாஸ்க் அணிய வேண்டும். இது பேசிக் ஒரு ப்ரோட்டோக்கால்னு சொல்லலாம். இது ஒரு புறம் இருக்க, வெளியிலேருந்து சைனாலேருந்து வர அந்த வேரியண்ட்டு, ஒமிக்ரான் வேரியண்ட் தான் இப்போவும் அதே ஆட்டம் காட்டிக்கிட்டு இருக்குது. ஆனால் அவங்க பண்ணின தவறு என்ன, நம்ம இந்தியா எவ்வாறு சுதாரித்துக்கொள்ளும், இதை பற்றி நான் ஒரு விஷயம் சொல்லிடணும்னு பார்க்குறேன். அவங்க பண்ணின தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட சைனாவுக்கு இதே மாதிரி தான் இந்த கோவிட் கிட்டத்தட்ட 2-3 மாதங்கள் ஆகிவிட்டன. ஆனால் அவங்க அதை எப்படி கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தார்கள் அப்படின்னு பார்த்தா, 100% லாக்டவுன், ஃபுல் லாக்டவுன்னு போட்டு லாக்டவுன் மேலே லாக்டவுன் போட்டு மனிதர்களை கூண்டுக்குள் அடைத்து எந்த விதமான வேலையும் செய்ய விடாமல் அவர்கள் மனதாலும் ஃபிசிக்கலாலும் நொந்து மோட்டிவேஷன் லெவலையே இழந்து விட்டார்கள் மக்கள். இது அதற்கு பிறகு போராட்டம் மாதிரி பல விஷயங்கள் நடந்தன. சுதாரித்து கொண்ட அரசு இதுக்கு மேலே விட்டால் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு அப்படியே திறந்து விட்டு விட்டார்கள். இதுதான் அவர்கள் செய்த பெருந்தவறு. லாக்டவுன் போடுவதில் தப்பில்லை, 100% லாக்டவுனும் போட்டிருந்தாங்க. ஆனால் அந்த டைம் கேப்பில் என்ன பண்ணியிருந்திருக்கலாம்னா, அவங்களுடைய மெடிக்கல் சிஸ்டம், அவங்களுடைய வேக்சின், இதை எல்லாத்தையும் ஈகோவெல்லாம் தள்ளி வச்சுட்டு மக்கள் நலனில் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற ஒரு அரசு, பொறுப்புள்ள அரசு எவ்வாறு செய்ய வேண்டுமோ அவ்வாறு செய்ய தவறிவிட்டார்கள். இதனால தான் இப்போது அவர்கள் தவறு செய்து விட்டார்கள்னு ஈஸியாக சொன்னாலும் இதனுடைய பாதிப்புங்கிறது உலக அளவில் வர இருக்க வாய்ப்புகள் இருக்கின்றன. இப்போவே பார்த்திங்கன்னா பிரேசில், ஜப்பான், யுனைடட் ஸ்டேட்ஸ் மற்றும் பல 1-2 கண்ட்ரிஸ்லாம் ஹெவியாக அஃபெக்ட் ஆகிடுச்சு. இது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, சைனாவுடைய நம்மளோட மக்கே தெரியும் ஃபிகர்ஸும் ரொம்ப சஸ்பெக்டாக தான் இருக்கும். ஏன்னா அவங்க ஈஸியாக டிரான்ஸ்பரண்ட்டாக சொல்லிட மாட்டாங்க. அப்படி இருந்தும் நமக்கு பல விஷயங்கள் வந்திருக்கின்றன. கிட்டத்தட்ட அவங்களுடைய இதில் இந்த 20 நாள் கேப்பில் பார்த்திங்கன்னா 50 லட்சம் மக்கள் இந்த கோவிடால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் கண்டிப்பாக ஒரு 1% டெத்ஸ் இருக்குங்கிறது தான் தெரிந்த உண்மை. ஆனால் சைனா என்ன சொல்கிறாங்கன்னா, இதுவரைக்கும் எந்த இறப்பும் இல்லை அப்படிங்கிறது சொல்கிறத கேட்கும்போது நமக்கே சிரிப்பு தாங்க வருது. ஏன்னா அவங்களுடைய ஃபிகர்ஸை பற்றி உலகமே தெரியும். அதனால் நட்டு வரின்றதோட நத்திங் டு ஃபீல் சர்ப்ரைஸ்டு ஆர் ஷாக்ட் அப்படின்னு தான் சொல்லலாம். ஆனால் பிபிசியாக இருக்கட்டும், பலவிதமான ஃபாரின் ஊடகங்களாக இருக்கட்டும், மயான அங்கே சைனாவில் உள்ள மயான பூமிகளில் பலர் கூட்டமாக நின்று கொண்டிருப்பதை காண முடிகிறதுன்ற மாதிரி ரிப்போர்ட்ஸ் கொடுத்திருக்கிறார்கள். இது ஒரு விதமான எப்படியும் அவங்க ஃபாரினர்ஸ்ங்கிறனால அலோவ் பண்ண மாட்டாங்க உள்ள வரத்துக்கு. ஆனாலும் தூரத்துலேருந்து பார்க்கும்போதே ஒரு எஸ்டிமேட் கிடைத்து விட்டது அவர்களுக்கு. ஸோ இதுதான் சைனாவின் நிலைமை. இந்த நிலைமை இந்தியாவுக்கு வருமா அப்படின்னா, வரலாம், வராமல் இருக்கலாம். வராமல் இருப்பதற்கு சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கின்றன நிபுணர்கள் சொல்கிறார்கள். ஏன்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி வேக்சின்ஸ், பூஸ்டர் ஷாட்ஸ், ரெசிஸ்டன்ஸ், மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸை இப்பொழுதே நாம் சுதாரித்து கொள்ள வேண்டும்னு சொல்லி ஹை லெவல் சென்ட்ரல் கவர்மெண்ட் மீட்டிங்கில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்ம இன்னொரு எல்லாருமே பேசும் ஒரு விஷயம், எப்பொழுதுமே ஃபாரின் இதுலேருந்து உள்ளே எப்படி அஃபெக்ட் ஆகும் அப்படின்னா, ஸ்ட்ரெயிட்டாக ஏர்போர்ட்ஸ் தான். ஏர்போர்ட்ஸில் இன்டர்நேஷ்னல், எஸ்பெஷலி இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸ் எந்த கண்ட்ரிலேருந்து வந்தாலும் RTPCR வேக்சின் சர்டிஃபிகேஷனை காமிக்கணும், RTPCR டெஸ்ட் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அவங்க ஏதாவது இன்ஃபெக்டட் கேஸ்னால் அவங்கள குவாரண்டைன் பண்ணி கட்டாயமாக குவாரண்டைன் பண்ணி விடுவார்கள். இதுதான் இப்போ உள்ள போட்டிருக்கும் ஒரு டைரக்டரின்னு சொல்லலாம். இது ஒரு புறம். இரண்டாவது புறம் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ். லாஸ்ட் கோவிட் வேவில் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தா, ஆக்சிஜன் சப்ளை லேக்காக இருந்தது, மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் லேக்கிங்காக இருந்தது, இதை தவிர ஹாஸ்பிட்டல் பெட்ஸ் ரொம்ப ஷார்ட்டேஜாக இருந்தது. இதையெல்லாம் இந்த கேப்பில் நீங்கள் செக் பண்ணி கரெக்டாக வைத்து விடுங்கள்னு சொல்லி அட்வைசரி கொடுக்கப்பட்டு ஆகிவிட்டது. இது எவ்வளோ தூரம் இம்ப்ளிமெண்ட் ஆகும்? ஆல்ரெடி மோடி தலைமையிலான அந்த மீட்டிங்கில் மோடி அவர்களே சொல்லிவிட்டார், தயவு செய்து முன்கள பணியாளர்கள் தங்கள் வேலைகளை சுறுசுறுப்புடன் செய்ய ஸ்டார்ட் பண்ணி விடவும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைரக்ஷன் வந்தாச்சு. ஸோ நம்ம மெச்சூராக தாங்க இருக்கும். நம்ம கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் சுதாரித்து கொள்ள வேண்டும், மெத்தனம் வேண்டாம். அதுதான். ஏன்னா வர்ற விஷயம் எப்படிப்பட்ட வேரியண்ட்டுன்னு தெரியாது. இப்போ இருக்கிற வேரியண்ட், ஒமிக்ரான் வேரியண்ட் B7 நம்ம சொல்கிறாங்க, அது பார்த்திங்கன்னா பெரிய விதத்தில் ஹார்ம்ஃபுல் வேரியண்ட்டுன்னு இல்லைன்ற மாதிரி தான் வருது. ஆனால் இது வரும் வேகத்தில் வேறு விதமாக மாறி வேரியண்ட்ஸ் மேலே வேரியண்ட்டாக காட்டி எந்த விதமான, அதாவது பிளட் குரூப்ஸ்லேருந்து பல விதமான கால்குலேஷன்ஸ் இருக்குதுல. ஸோ ஏதாவது ஒரு இதில் வேரியண்ட் மாறி இந்திய தரப்பிற்கு ஏதாவது பாதகமாக வர சாத்தியக்கூறுகள் இருந்தால் இருக்கலாம்ங்கிற அந்த எண்ணத்தோடு சொல்லுவது என்னென்னா, நீங்கள் ஜாகிரதையாக இருங்க, தயவு செய்து மெத்தனம் வேண்டாம். நமக்கு தான் எல்லாம் போட்டாச்சே, பேக் ஆஃப் த மைண்டில் அதான் வேக்சின் போட்டோமே, அதுதான் நம்ம பூஸ்டர் ஷாட் எடுத்தாச்சு இப்படின்ற நிலைமையில் பாதிப்பை நாம் இறுதியாக தடுத்து விட முடியுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கல். இப்போதைக்கு கூட்டம் உள்ள இடங்களில் செல்வதை தவிருங்கள். போக வேண்டுமானால் மாஸ்க் அணிந்து கொண்டு செல்லவும், வேறு வழி இல்லை. இந்த இதில் பேசித்தான் ஆகணும். ஏன்னா இதெல்லாம் ஆல்ரெடி பேசியாச்சு, இதுக்கு மனசு இதாகிடுச்சு, எப்படி திருப்பியும் கோவிடான்னு சொல்லி பேசுகிறதுல ஐ டோன்ட் திங்க் எனி இது வர வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்ம அந்த நிலைமை வந்தால் ஃபேஸ் பண்ண வேண்டியது நம்ம தான். அதனால் இப்போவே உஷாராகிறது நல்லது என்பது தான் என்னுடைய ஒரு அறிவுறுத்தலாக இருக்கிறது. இந்த இந்த இதை சொல்லிவிட்டு நம்மளுடைய இந்திய தரப்பில் ஏதாவது அப்டேட்ஸ் வந்தால் மேற்கொண்டு வீடியோஸ்கள் நான் போடுவேன் என்று சொல்லி இந்த பதிவை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். சுவாரஸ்யமான தகவலுடன் மீண்டும் இணைவோம். நன்றி, வணக்கம்.